பெற்றாய்த்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மீவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. பெற்ற தாய்த்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மீவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே. 62H. எவர் ஒருவர் மானிட ஜென்மாவின் குறிக்கோளை உணர்ந்து உலக ஈடுபாடுகளிலிருந்து விடுபட்டு தெய்வமே கதி என்று பகவானிடத்தில் சரணடைந்து விடுகிறாரோ அத்தகையவரைத்தான் தனது பாதார விந்தங்களில் ஏற்றுக்கொள்ளும் பொறுப்பை பகவான் ஏற்கிறார். 63A. போலீசாரிடம் பணிவான சாந்தத்தை காட்டும் பாதகன் பாபி. பி. எவரிடமும் மனம் பதறும் ஆத்திரத்தை கக்குபவன் பாபி. சி. கோபத்தை கொண்டவன் பாமரன். டி. கோபத்தை குறைத்து கண்டிப்பை மேற்கொள்பவன் விவேகி. இ. தகாத செயல்களில் சினத்தை ஏற்பவன் ராஜ்ய விவேகி. எஃப். ஆத்திரமூட்டினாலும் சாந்தத்தை வகிப்பவன் சாது. ஜி. ஆத்திரமூட்டினாலும் லட்சியம் செய்யாதவன் முற்றின விவேகி. ஹெச். ஆத்திரமூட்டினால் தெய்வ நாமாவை ஸ்மரிப்பவர் மகான். ஐ. சினத்தால் எதையும் நிர்மூலமாக்க வல்லவர் துறவி. 63G. சாந்தம் கோபம் இரண்டும் அற்றவர்கள் முற்றின விவேகிகளாவர். தவிர இக்காலத்திய பெரும்பாலான அந்தஸ்துள்ளவர்கள் பதவியாளர்கள் சாமியார்கள் ஆனந்தாக்கள் போன்றவர்களுக்கு ஆத்திரமூட்டப்படும் சந்தர்ப்பம் கிடையாதாகையால் அவர்கள் உயர்ந்த நிலையில் இயங்கி வருவதாக நினைக்கப்படலாம். ஆனால் யாரேனும் அவர்களை ஆத்திரப்படுத்தினால் அவர்கள் கோபத்தில் பாமரர்களை தோற்கடித்து விடுவார்கள். தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். பூஜ்யம் அமிர்தரோர்மூலே சுகாசீனம் ஜகத்குரும் ஞானானந்தகிரிம் வந்தே சத்குரும் ஞானபாஸ்கரம். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தாள் போற்றி போற்றி. நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ். சத்குருநாத் மகாராஜ் கீ ஜெய். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம் எத்தனை விதமாக பகவானை பக்தி பண்ணலாம் அப்படிங்கிற முறைகளை காட்டக்கூடியதாக இந்த பெரிய புராணம்ங்கிற
அற்புதமான நூல் நமக்கு விளங்குறது. எல்லார் வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. அவரவர்கள் கர்ம வினைப்படி வாழ்க்கை நிலைமைகள், வாழ்க்கை தரங்கள்லாம் மாறும். ஆனா எந்த நிலை எப்படி இருந்தாலும் பக்தி மாறாமல் இருக்கணும், அதுல மேன்மை உண்டாகணுங்கிறத இந்த அடியவர்கள் நமக்கு காட்டுறா. தெய்வத்தை வழிபடுவது, தெய்வத்தை உள்ளன்போடு வழிபடக்கூடிய அடியவர்களை வழிபடுவது, அந்த தெய்வத்தை நமக்கு உணர்த்தி தெய்வத்தோட மனித வடிவமாகவே இருக்கிற குருநாதர்களை வழிபடுவது அப்படிங்கிற இந்த வழிகள்லாம் நமக்கு காட்டுறா. இந்த சரித்திரங்களில் ஒரு சில சரித்திரங்கள் நம்மளுடைய இன்னைக்கு இருக்கிற நிகழ்கால வாழ்க்கைக்கு ஒத்து வராததாக தோணலாம். ஆனால் எதுவும் கற்பனை இல்லை, சத்தியமாக அந்த காலத்தில் நடந்திருக்கு. சிவபெருமானால் உணர்த்தப்பட்ட சரித்திரங்களை தான் சுந்தரமூர்த்தி சுவாமி திருத்தொடர் தொகையில் எழுதினார். அதைத்தான் செக்கிழார் பெருமான் நமக்கு கொடுத்துருக்காருங்கிறதுனாலே இப்படி நடந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயமும் கூடாது. அதை விட மோசமானது என்ன தெரியுமோ, இந்த இடத்துல இப்படி பண்ணினதுக்கு பதிலாக அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு விமர்சனமும் நம்ம பண்ண முடியாது. இது கற்பனை கதையாக இருந்தால் மாற்றி அமைக்கலாம், நம்ம கதாசிரியராக இருந்தால் பண்ணலாம். இது பகவானோட சங்கல்பத்தில் நடந்த நிகழ்வுகள், உள்ளதை உள்ளபடி பார்க்கணும், அதுக்குள்ளுக்குள்ளே இருக்கிற தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ளணுங்கிறது தான் எல்லா சரித்திரத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். இந்த கலியநாயினாருடைய சரித்திரம் திருவற்றியூரில் நிகழ்ந்தது அப்படின்னு போட்டிருக்கார். இந்த சரித்திரத்துடைய பாடம் என்னன்னு கேட்டால், இறைவனுக்கு பண்ண வேண்டிய தொண்டை வாழ்க்கையில் எந்த தாழ்ந்த நிலை வந்தாலும் நிறுத்தாத தீவிரத்தை அந்த கலியநாயனார் நமக்கு காட்டுகிறார். அதில் அவர் பண்ணின தொண்டுங்கிறது தீபம் ஏற்றக்கூடிய தொண்டு, ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்படுறது. தீபத்துடைய தன்மை என்னன்னு கேட்டா, இருள் கெடுப்பது தானே. இல்லக விளக்கது இருள் கெடுப்பது அப்படின்னு அப்பர் பெருமான் பாடியிருக்கார் இல்லையா. அந்த விளக்கேற்றும் திருப்பணி கோவில்ல இருக்கிற இருட்டை மட்டும் நீக்கிறது இல்லை, அதை ஏற்றக்கூடியவாளுடைய ஹிருதயமும் பிரகாசமாக இருக்கும் இல்லையா. இது ஜோதி பிரகாசம், அது ஞான பிரகாசம், சிவப்பிரகாசம். ஆழ்வார்கள் பாடின பாட்டெல்லாம் நாம பார்த்தோம், அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாகனு அப்படி விளக்கேற்றுறது, ஞான விளக்கேற்றினேன்னு அப்படி விளக்கேற்றுறது உண்டு. இந்த சரீரமே ஒரு அகலாக இறைவனை உணர வேணுங்கிற ஆர்வமே நெய்யாக, பகவான உணர்றதுக்கான அந்த ஞான சாதன பிரயத்தனம் இருக்கு இல்லையா, அதுவே ஜோதியாக எத்தனையோ மகான்கள் தபஸில் ஞான தீபம் ஏற்றி ஜோதி வடிவமாக விளங்கி நமக்கும் அருள் விளக்கம் கொடுத்துருக்கா. இது நம்ம எல்லாராலையும் முடியுமா? ஞானபரமான புஸ்தகங்கள் படிக்கும் பொழுது, செய்யுள்கள் படிக்கும் பொழுது, அதை பற்றி சொற்பொழிவுகள் கேட்கும்போது நமக்கு விளங்கிவிட்டா மாதிரியும் ஏதோ ஞானம் கிடைச்சிட்டாப்புலையுமே கூட தோணும். ஆனால் ஞானம் கிடைச்சி விடுதா அப்படிங்கிற கேள்விக்கு நம்மளை நம்மளே கேட்டுன்னு பதில் சொல்லிக்கணும். இப்போ விருந்து சமைப்பது எப்படி அப்படின்னு ஒரு புஸ்தகத்தில் எழுதியிருக்குன்னு வச்சுப்போம். இப்போதான் புஸ்தகம் படிக்கிற பழக்கம் குறைஞ்சி போனதுனால எல்லாம் டிவியில் பார்த்துக்கிறா. சமையல் கலை உள்பட வெந்நீர் போடுறது, காப்பி டீ போடுறது, பால் காய்ச்சறது தான் இன்னும் கற்றுக்கலன்னு நினைக்கிறேன். அதை பார்த்து எல்லாம் கற்றுக்கிறா, விதவிதமான சமையல் குறிப்புகள். அப்படி ஒரு முழு விருந்துக்கான ஒரு சமையல் குறிப்பை டிவியில் பார்த்து கேட்டுட்டா வயிறு ரொம்பிடுமோ இல்லையா. அது மாதிரி தான்
ஞானபரமான புஸ்தகங்களை படிச்சதுனாலேயே நமக்கு ஞானம் வந்து விட்டதாக நினைக்கிறது. பக்தர்கள் சரித்திரம் கேட்கறதுனாலேயே பக்தி வந்துட்டதா நாம நினைக்கிறது. அனுபவம்னு ஒன்று வேணுமோ இல்லையோ, பிரயத்தனம்னு ஒன்று வேணுமோ இல்லையோ இல்லையா? வெறும் புக்கிஷ் நாலேஜ்னு சொல்லுவாள், ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு உதவாமல் போயிடுமே. அப்ப அனுபவம் வருவதற்கு வழி என்ன அப்படின்னு கேட்டா தொண்டு செய்தல் இல்லையா. தொண்டு செய்ய 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 அந்த சேவையினால மகிழ்ந்த இறைவன் நம்மளுடைய சித்தத்தை தூய்மையாக்குவார், ஹதயத்தில் விளக்கேற்றுவார், அவரே ஞான ஜோதியா தரிசனம் கொடுப்பார், ஞான அனுபவத்தை நமக்கு கொடுப்பார். பக்திங்கிறது சேவையோட இணைந்தது அப்படிங்கிறத நாம உணரணுங்கிறது தான் இந்த திருத்தொண்டர்கள் சரித்திரம் நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கு. திருவத்தியூர் க்ஷேத்திரம் சுந்தரமூர்த்தி சுவாமி சரித்திரத்திலேயே நாம அதை பத்தி அனுபவிச்சோம். சம்பந்த மூர்த்திகளும் திருவத்தியூர் வந்தாருங்கிறதையும் அதை பத்தி சொல்லியிருக்கோம். திருவத்தியூருக்கு நிறைய மகான்கள் வந்தது கூட நான் சரித்திரத்துக்கு நடுவில் சொல்லியிருக்கேன். ராமலிங்க சுவாமிகள் மாதிரி பெரியவர்லாம் அங்கே வாழ்ந்ததை சொல்லியிருக்கேன். அங்க நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கிற ஒரு மகான் இருக்கார், பட்டினத்தடிகள். இன்னைக்கும் கடற்கரை ஓரமா லிங்க ரூபமா இருந்துட்டு இருக்கார். அவர் திருவத்தியூரை பத்தி பாடுறார். வாவி எல்லாம் தீர்த்தம் மணல் எல்லாம் வெண்ணீர். அவருக்கு அப்படி தரிசனம் ஆச்சான். அங்க என்னென்னலாம் நீர்நிலைகள் அந்த ஊர்ல இருக்கோ, கிணறு குளம் குட்டை எல்லாம் புண்ணிய தீர்த்தம். வாவி எல்லாம் தீர்த்தம், சமுத்திரக்கரை ஓரம் தானே இருக்கு திருவத்தியூர், மணல் எல்லாம் வெண்ணீர். அத்தனை மணலும் விபூதியா தெரியறது. கவனங்கள் எல்லாம் கணநாத, இங்க பார்க்கக்கூடிய சோலைகள்லாம் வெறும் செடி கொடிகளா தெரியல, சிவகணங்களா தெரியறது. பூ உலகில் ஏது சிவலோகம் என்றென்றே மெய்த்தவர்த்தோர் ஓதும் திருவத்தியூர். இதுவே சிவலோகம்னு சொல்லி மெய்த்தவத்தோர் ஓதும் தபஸ்விகள்லாம் சொல்றாளாம், இதுதான் சிவலோகம். அப்பேற்பட்டது திருவற்றியூர்னு சொல்ற. ஓடு விழுந்து சீப்பாயும் ஒன்பது வாய் புண்ணுக்கு இடுமருந்தை யான் கண்டு கொண்டேன். ஒடுங்கி போய் ஒன்பது புண்ணு இருக்கிற இடத்துல இருந்து ஒன்பது விதமான மலங்கள் சீ வரக்கூடிய இந்த சரீரம்ங்கிற நவத்வாரம் இருக்கு இல்லையோ, அதுல இருந்து வரக்கூடிய அழுக்கெல்லாம் சீப்பாயும் ஒன்பது வாய் புண்ணுங்கிறார். அவர் உடம்புல ஒரு புண்ணு வந்தாலே தாங்க முடியல, ஒன்பது புண்ணு இருந்தா அவன் கதி என்ன? இதுக்கு என்ன மருந்துன்னா, கடுவருந்து தேவாதி தேவன் திருவற்றியூர் தெருவில் போவார் அடியிற் பொடி. விஷம் குடிச்ச அமிர்தமயமான எங்க சிவபெருமான் திருவத்தியூர்ல இருக்காரு, அவரை பார்க்கறதுக்கு தெருவில் நடந்து போகக்கூடிய அடியவர்கள் திருவடியில் இருக்கிற மண்ணு தான் மருந்துன்னுட்டேன். என்ன அழகான வார்த்தை! அப்பேற்பட்ட க்ஷேத்திரமா அந்த திருவத்தியூர். பேருலகில் ஓங்கு புகழ் பெருந்தொண்டை நன்னாட்டு நீர் உலவும் சடை கற்றை நிறுத்தர் திருப்பதியாகும். செக்கிழார் சொல்றார், தொண்டை நாட்டுல சடையுடை எம்பெருமான் நடராஜன் ஆடக்கூடிய திருப்பதி. கார் உளவு மலர் சோலை கன்னி மதில் புடை சூழ்ந்து தேருளவு நெடுவீதி சிறந்த திருவத்தியூர். ரதம் ஓடக்கூடிய பெரிய வீதிகள் உடைய அழகான சோலைகள் உடைய மாடங்கள் வீடுகள்லாம் உடைய நிறைய அடியவர்கள் நிறைந்த ஊர் அப்படின்னு சொல்றார். வெறும் ஒரு ஊருன்னு இருந்து ஒரு பத்து கட்டடம் இருக்குன்னு ஒரு கோவில் இருக்கு, கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு அது பெருமையா? அங்க நிறைய மண்டபங்கள் இருக்கு. அந்த மண்டபம் வெறும் திண்ண தூங்குறவாளுக்கான மண்டபம் இல்ல. பன்னு திருப்பதிக இசை பாட்டு ஓவா மண்டபங்கள்
திருப்பதிகம் எப்பவும் பாடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஓய்வு ஒழிச்சல் இல்லாத சத்சங்கம் நடக்கிற மண்டபங்கள். அன்ன நடை மடவார்கள் ஆட்டு ஒவ்வா அணியரங்கு, அங்க இருக்கக்கூடிய அரங்கங்கள்ல இறைவனுடைய திருப்பாடல்களை பாடி ஆடக்கூடிய அணங்குகள்லாம் இருக்காங்கிறார். பன்முறை தூரிய முழங்கு விழவு ஓவா பயில் வீதி, எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு உற்சவம் நடந்துட்டே இருக்கும். ஸ்ரீரங்கத்தை பத்தி அப்படிதான் சொல்லுவா, எப்ப பார்த்தாலும் உற்சவம் நடந்துட்டே இருக்கும். அது மாதிரி உற்சவம் நடந்துட்டே இருக்கு. சென்னல்லடி சிறு பிறங்கள் உணவோவா திருமடங்கள், அங்க இருக்கக்கூடிய மடங்கள்ல அருமையான சென்னல் அரிசியால அடிசில் உணவு உண்டாக்கி அடியவர்களுக்கு அன்னம் பாலித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு ஊர்னு சொல்ற அந்த அருமையான திருவத்தியூர்ல சக்கரப்பாடி தெருன்னு ஒரு தெரு உண்டு. அந்த தெருவில் எண்ணெய் செக்கு வச்சு எண்ணெய் ஆட்டக்கூடியவா, எண்ணெய் வாணிபம் செய்யக்கூடிய வாணிகர்கள் இருக்க தெரு. சாமிக்கு விளக்கேத்துறதுலையுமே நல்ல பசுமை விளக்கேத்துறது சிறந்தது. எள் எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் விளக்கேத்துறது சிறந்தது. ஆமணுக்கு எண்ணெய்ன்னு சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் ஏத்துறது சிறந்தது. இப்ப எண்ணெய்ன்னு வெளியில கிடைக்கிறது எல்லாம் ஏத்தக்கூடிய தகுதி உள்ளதான்னு தெரியல. அதை பத்தி பலவிதமான செய்திகள் நமக்கு வருது, எது உண்மை எது பொய்ன்னு தெரியல. செக்கில் போய் நல்ல எண்ணெய் வாங்கி ஏத்துறது விசேஷம் அப்படிங்கிறதோட நாம நிறுத்திப்போம். ஏன்னா இன்னைக்கு எதையும் வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம பார்க்கிறோம். பணம் உள்ள வரணுமே தவிர இப்படிதான் வரணுங்கிறது இல்லை, தர்ம நியாயம் இல்லைங்கிற ஒரு விஷயத்துல பூஜா சாமான்கள் விற்கக்கூடிய இடங்கள்லயே என்னமோ வியாபாரம் நடக்கிறது, ஜனங்களும் எதையோ வாங்கி கொண்டு போய் ஏத்துறா. இது சாமிக்கு விளக்கேத்துறதுனால நமக்கு புண்ணியம் வருமா பாபம் வருமாங்கிறதோட யாருக்கும் தெரியாது. ஏற்கனவே இருக்கிற பாபத்தை தொலைக்க வழி தெரியல, மேல பாபத்தை சேர்த்துக்கலாமோ? இப்போ மண்ணெண்ணு சொல்லக்கூடிய கரசின் ஊத்தினா கூட நெருப்பு எரியும், கரசின்ல தீபம் ஏற்ற முடியுமா சாமிக்கு இல்லையா? அதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, இது இது இப்படிதான் பண்ணணும்னு வழிபாட்டு முறைகள் நம்ம முன்னோர்கள் சான்றோர்களால் ஏற்படுத்தப்பட்டு வழி வழியா வந்துட்டு இருக்கு. அதை நாம மீறக்கூடாது, மாத்தக்கூடாது இல்லையா? அப்படி நல்ல அருமையான எள் எண்ணெய் நல்லெண்ணெய கொடுக்கக்கூடிய செக்குகள் இருக்கக்கூடிய தெரு, அதுல கலியனார்னு ஒருத்தர் இருந்தார், நல்ல செல்வம் உள்ளவர். செல்வத்தோடைய பயன் சிவத்தொண்டுங்கிற எண்ணம் உள்ளவர், அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதை பண்ணி கொண்டிருந்தார். அக்குலத்தின் செய்தவத்தால் அவன் இமிசை அவதரித்தார், மிக்க பெரும் செல்வத்து மீ கூற விளங்கினா. நல்ல செல்வந்தரா விளங்கியிருக்கார். தக்க புகழ் கலியனார் என்னும் நாமம் தலை நின்றார், முக்கண் இறைவர்க்கு உரிமை திரு தொண்டின் நெறி முயல்வார். என்ன தொண்டு பண்ணினார் அப்படின்னா, சந்தியாகாலம் ஆயிடுத்துன்னா கோவில் பூரா ஜெகஜோதியா இருக்காப்புல அப்படி நித்தியம் விளக்கேத்துவார். அவ்வளோ பெரிய கோவில் அது, அத்தனை பெரிய கோவில்ல இருள் எந்த பகுதியிலையும் இருக்கக்கூடாதுங்கிற நிலையில விளக்கேற்றணும்னா எத்தனை முயற்சி வேணும், எவ்வளவு எண்ணெய் வேணும். அன்னைக்கு நமினந்தி அடிகள் சரித்திரம் சொல்லும் பொழுதே ஷிர்டி பாபாக்கு விழுவுண்டு எண்ணெய் கொடுத்துட்டு இருந்த வியாபாரிகள்லாம் தனம் கொடுத்துட்டு இருந்தா வியாபாரம் போயிடும் இல்லைன்னு சொல்லிவிட்டான்னு சொன்னேன். அவர் சித்த புருஷன்கிறதுனால ஜலத்தை விட்டு விளக்கரிச்சு விட்டார். சித்தேஸ்வராக சிவபெருமானோட ஆக்கியினால நமினந்தி அடிகளும் ஜலத்தை விட்டு விளக்கரிச்சு விட்டார்னு பார்த்தோம். அது அபூர்வமான விஷயம் இல்லையா? இவர் வியாபாரம் பண்ணக்கூடியவரே, அவருடைய ஒரு ப்ராடக்ட் கமாடிட்டி அவர் விற்கக்கூடிய விஷயம், அதை சிவத்தொண்டுக்காக எடுத்து வச்சுட்டார் அப்படின்னா ஒரு நாளைக்கு எவ்வளவு எண்ணெய் தேவைப்படும் இல்லையா? சுத்தமான நல்லெண்ணெய், எதுவும் கலப்பெல்லாம் கிடையாது. எவ்வளவு செக்கு ஓட்டணும், எவ்வளவு எண்ணெய் ஆட்டணும், அத்தனை பண்ணி எடுத்து வச்சு சுவாமிக்கு அதில் ஒரு ஆனந்தமாக இருக்கு.
கோவிலில் விளக்கறிஞ்சா சுவாமி நம்ம வாழ்க்கையை ஒளிமயமாக வச்சிருப்பாருங்கிற நம்பிக்கை உள்ளவர். அதுக்கு செலவழியறதேங்கிற கணக்கு பார்க்க மாட்டார். பகல்ல விளக்கு ஏற்றுறதுங்கிறது சம்பிரதாயம். கோவிலில் விளக்கு எப்போவும் எரிஞ்சுட்டே இருக்கணும். ராத்திரி அவசியமும் கூட. எத்தனை அடியவர்கள் வரா இல்லையா, கோவிலில் பிரகாசமாக இருந்தால் நன்னா சுவாமி தரிசனம் பண்ணுவா, வலம் வருவா, அங்கே உட்காந்து ஸ்தோத்திரங்கள் படிப்பா, ஜபம் பண்ணுவா, தியானம் பண்ணுவா. ஒரு பயம் இல்லாமல் எல்லாரும் வர்றதுக்கான ஒரு எண்ணத்தை அந்த வெளிச்சம் கொடுக்கும். அதை நிறைய பண்ணிட்டு இருக்காராம். எண்ணில் திருவிளக்கு நெடுநாளெல்லாம் எரித்து வர, எந்த தர்மமும் பண்ணிட்டே இருக்கிறத அதுக்கு ஒரு முட்டு ஒரு சோதனை வரும். அது இறைவனே கொடுக்கறதுதான். சாதாரணமா ஒரு காரியம் பண்றோம், அதுக்கு ஒரு இடைஞ்சல் வந்துடுத்துனா உடனே மனசு தளர்ந்து போய் அந்த காரியத்தை கைவிடக்கூடிய மனுஷாள்னா நம்மள மாதிரி சாமானிய மனுஷாள். பக்தர்களுக்கு தடை வர வர பக்தி தீவிரமாயிட்டே போகும். அதான் நமக்கு வாழ்க்கையுள்ள வித்தியாசம். அந்த தீவிரம் தடைகளை உடைச்சுவிடும். அப்படிதான் சரித்திரங்கள் நம்ம பார்க்கிறோம். இவருடைய வளமை குன்றி வறுமை ஏற்பட்டது, வசதி குறைஞ்சு ஏழ்மை உண்டானது அப்படின்னு சொல்றார். நல்ல காரியம் தான் பண்றார். விளக்கேத்தினா புண்ணியம் இல்லையோ, அதனால செல்வம் விளங்க வேண்டாமோ, சுவாமி இப்படி பண்ணலாமான்னு நம்ம கேட்கப்படாது. ஏன்னா மிகப்பெரிய அனுகிரகம் கிடைக்க போறதுங்கிறத அதுக்கு முன்னாடி ஒரு சோதனை கொடுத்து சுவாமி ஆட்கொள்வார். இதுதான் அவருடைய வழக்கம். எண்ணில் திருவிளக்கு நெடுநாளெல்லாம் எரித்து வர, புண்ணிய மெய் தொண்டர் செயல் புலப்படுவார் அருளாலே. ஏதோ திருப்பத்தி ஊர்ல ஒருத்தர் விளக்கேத்தினாராம் அப்படின்னு சாதாரண ஒரு செய்தியா அது ஆயிடப்படாது. அவர் எப்பேற்பட்டவர்னு காட்டுறதுக்காக அவரோட பெருமை தெரியும்படியாக பகவான் ஒரு லீலை பண்றார்னு சொல்றார். உள்நிறையும் பெருஞ்செல்வம் உயர்த்தும் வினை செயல் ஓவி, மண்ணில் அவர் இருவினை போல் மாண்டது மாட்சிமைத்தாக. ரொம்ப அழகான வார்த்தை செக்கிழார் பயன்படுத்துறார். அவருடைய செல்வம் எல்லாம் நீங்கித்து, எப்படி நீங்கித்துனா அவருடைய இரு வினைகள் நீங்கின மாதிரி நீங்கித்து விட்டார். ஏன்னா புண்ணியத்தை உத்தேசிச்சு அவர் பண்ணல. புண்ணியமே பண்ணிட்டு இருக்கிறதுனால பாபம் இல்லை. புண்ணிய பாபம் நீங்கினது போல, இரு வினைகள் மாண்டது போல அவருடைய செல்வம் நீங்கினதுன்னு சொல்றார். சரிப்பா, இருந்த முட்டுக்கும் பண்ணினோம், இப்ப முடியல என்ன பண்றது அப்படின்னு தோணாதபடிக்கு இவர்கிட்ட யாராவது கொடுத்து தானியங்களை கொடுத்து, கொப்பரை தரேன், தேங்காய் ஆட்டி கொடுங்கோ, எள்ளு தரேன், நல்லெண்ணெய் கொடுங்கோ, வேர்க்கடலை தரேன், கடலெண்ணெய் பண்ணுங்க கொடுத்தா தானே பண்ண முடியும். வியாபாரம் இல்லாமல் போயிடுது. அந்த தெருபூரா இவா வாணியர்கள் தான். இதனோ இவர்கிட்ட ஆட்கள் வராதபடிக்கு ஒரு சூழ்நிலையை சுவாமி உண்டாக்கினார். வருஷத்துல ஒரு நாள் பண்ற விஷயம் இல்லை, 365 நாளும் பண்ற விஷயம். நித்தபடிக்கு அவ்வளவு எண்ணெய் வேணும். அச்சுச்சோ, அந்த சேவை நின்றுடக்கூடாது. என்ன பண்ணார், அந்த தெருவில் இருக்கிறவாள்லாம் இவா மனுஷாதான், அவட்ட எண்ணெய வாங்கி விற்கக்கூடிய ஒரு வியாபாரம் பண்ணினார். தானே செக்கு வச்சு ஆட்டின்னு இருந்து வளமையோடு இருந்தவர் நிலைமை மாறி போயிடுத்து. அவட்ட இந்த வாங்கி விற்று அந்த வரக்கூடிய வருமானத்துல எண்ணெயை தனியா எடுத்து வச்சு ஒதுக்கி அதை சுவாமிக்கு ஏத்துறதுன்னு வச்சுட்டார். தன் குடும்ப நிலைமை மாறினதும், சுச்சுருச்சியாக சாப்பிட்டு இருந்த நிலைமையெல்லாம் போனதும், நகநட்டெல்லாம் எடுத்து விற்கும்படியாக ஆனதும், வீட்டில் உள்ள பொருள்கள்லாம் குறைஞ்சதும், எதை பற்றியும் கவலையே படல மனுஷன். சோதனை இன்னும் அதிகமாகுது. என்ன, அவளும் எண்ணெய் தரமாட்டேன்னு விட்டான். அதெல்லாம் நாங்களே விற்றுக்குறோம்பா, இது உனக்கு கொடுத்த அப்புறம் நீ என்ன கொடுக்கறது அப்படின்னு அது போயிடுது. என்ன பண்ணினார், தான் போய் கூலி வேலை செய்கிறார் செக்குகள். எந்த ஊர்ல ஒரு தலைவர் ஸ்தானத்துல இருந்தாரோ அதெல்லாம் பொருட்படுத்தாம அவள் என்ன பேசிப்பா, அட கிறுக்கு பையன், நம்மளும் தான் கோவிலுக்கு போறோம், ஏதோ கையில என்ன கிடைக்கிறதோ நாலனாவே எட்டனாவோ உண்டியில போட்டு விட்டு இல்லையா, சுவாமி எனக்கு நிறைய செல்வத்தை கொடு அப்படின்னு வேண்டி வந்துடுறோம். ஆனா என்ன வேணும்னா ஏதோ ஒரு அகல்ல துளிவுன்னு விட்டுட்டு தேவையான்னு வந்துட்டு இருக்கலாம். ஒரு ஒரு நாளைக்கு இப்படியா படிப்படியா எண்ணெய் கொடுத்துட்டு இருப்பான் கிறுக்கு, செல்வம் எல்லாம் போயிடுத்து. அந்த சுவாமி என்ன இவனை கவனிச்சுடுது அப்படிதான் பேசுவா வாழலாம். அவர் கவலையே படல.
கூலி வேலை பண்ணி சொக்கில் போய் இவரே எண்ணெய் ஆட்டுற வேலை பண்ணி அந்த மாடுகள் எல்லாம் நகர்த்தி அந்த புண்ணாக்கெல்லாம் எடுத்து இது மாதிரி பண்ணி அதுல கிடைக்கிற கூலியை வச்சுண்டு அதுல எண்ணெயை வாங்கி அதுக்கு விளக்கரிக்கிறதுக்குன்னு போனார். இனிமே விற்கிறதுக்கு வீட்டுல சாமான இல்லை, ரெண்டு வேட்டி இருக்குன்னா அந்த ஒரு வேட்டியை யாருக்காவது கொடுத்து இதுக்கு நீ என்ன கொடுக்குறியோ கொடுப்பான, கொஞ்சம் எண்ணெய் வாங்கணும் சுவாமிக்கு, அந்த மாதிரி எதையும் தியாகம் பண்ற நிலைமை. இன்னும் சோதனை முருகிறது, விற்கிறதுக்கு சாமான இல்லை, சொல்றதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அவருக்கு தோணித்தான் அந்த காலத்துல வீட்டு வேலை செய்யறதுக்கு கொத்தடி மேன் விளக்கு வாங்கிப்பான், இவ்வளவு பணம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவ பர்மனண்டா அவ வீட்டுல இருந்து அவ சொல்ற வேலையை செய்ய வேண்டியது. ஹரிச்சந்திரன் சரித்திரத்துல சந்திரமதிய கொத்தடிமையா வித்தார்னு இருக்கு. அப்படி பொண்டாட்டி விற்கிறதுக்கு போயிட்டார் மனுஷன், நினைச்சு பார்க்க முடியுமா? யார் வீட்லயாவது அவனை கொத்தடிமையா வித்துடுறேன், அந்த பணம் என்ன கிடைக்குமோ அதை வச்சு எண்ணெய் வாங்கி எத்தனை நாளைக்கு முடியுமோ தீபம் ஏத்தலாம்ங்கிறார். அந்தம்மா பத்திவிரத்தை அவளும் சரிங்கிறா, ஆனா ஒத்தனும் வாங்கல, யாரும் வாங்க முன் வரல. அச்சுச்சோ இன்னைக்கு சேவை போயிடுமே, இன்னைக்கு சேவை போயிடுவேன், மனசு துடிக்கிறது. நேர கோவிலுக்கு போனார். உங்க அருளால இந்த எண்ணம் தோணி எண்ணெய் விளக்கேத்தின்னு இருந்தனா எண்ணத்தினால் கூட விளக்கேற்ற முடியாத நிலைமைக்கு வந்துட்டேன், ஆனா விட மாட்டேன். எல்லா அகல்லையும் தெரிய போட்டார். நம்மினந்தி அடிகள் தண்ணீரால் விளக்கரித்தார். இவர் என்ன பண்ண போறார், செந்நீரால் விளக்கரிக்கிறேங்கிறார், ரத்தத்தினால விளக்கரிக்கிறேன். ஒரு சின்ன அருவாள் எடுத்துட்டார், ஒரு ஒரு தீபத்துக்கிட்டையும் போய் கழுத்து அப்படி அறுத்துட்டு அதுலேருந்து ரத்தம் கொட்டட்டும், எத்தனை தீபத்துக்கு பிராணன் இருக்கோ இருக்கட்டும் செத்து போயிடுறேன், விளக்கேத்தாமல் உயிரோடு இருக்க மாட்டேன்னு தன்னுடைய தொண்டையை அறுக்க போயிட்டார். பணி கொள்ளும் படம்பக்க நாயகர் தம் கோயிலினுள் அணி கொள்ளும் திருவிளக்கு பணி மாறும் அமயத்தில் மணிவண்ண சுடர் விளக்கு மாளில் யான் மாழ்வன் என துணிவும் கொள நினைத்து அவ்வினை முடிக்க தொடங்குவார். கொஞ்சம் கூட பயப்படல மனுஷன், விளக்கு கிட்ட போயிட்டார், அப்படியே கழுத்துல கை வச்சு அறுக்க போறார். திருவிளக்கு திரியிட்டங்கு அகல் பரப்பி செயல் நிரம்ப ஒருவிய எண்ணெய்க்கு ஈடா உடல் உதிரம் கொடு நிறைக்க கருவியினால் மிடரறிய. யாரோ தடுத்துட்டா, கைய விடுங்க, நான் என் சுவாமிக்கு விளக்கு எரிக்கணும், என் ரத்தத்தினால எரிக்கிறேன். அன்பனேன் குரல் கேட்கிறது. கருவியினால் மிடரறிய அக்கையை யார் பிடிக்கிறா, கண்ணுதலார் பிறகு திருக்கருணையுடன் நேர் வந்து பிடித்தருள. கண்ணை திறந்து பார்த்தா படம்பக்கநாதர் எழுத்தறிநாதர் சிவபெருமான் பிரத்யட்சமா இருக்காராம். காலச்சீரிய கடலோய் போற்றி மூல தொகுதி முதல்வா போற்றி ஒற்றி மாநகர் உடையோய் போற்றி முற்றும் ஆகிய முதல்வா போற்றி அனைத்தொரும் சிறக்கும் அமிர்தே போற்றி இணைப்பிரிதில்லா ஈஷா போற்றி ஆர்வம் செய்பவர்க்கு அணியோய் போற்றி தீர்வில் இன்சுவை தேனே போற்றி வஞ்சனை மாந்தரை மறந்தோய் போற்றி நஞ்சினை அமிர்தா நயந்தாய் போற்றி விரிகடல் வையக வித்தே போற்றி
புரி உடைவனமாய் புணர்ந்தோய் போற்றி காண முன்பொருள் கருத்துரை செம்மைக்கு ஆணியாகிய அரணே போற்றி. பட்டியலத்தார் பாட்டுது. வெம்மை தன்மை என்று அறிவை குணம் உடையில் பெண்ணோடு ஆணின்னும் பெயரோய் போற்றி மேவிய அவர் தமை வீட்டினில் படுக்கும் தீபமாகிய சிவனே, தீபமாகிய சிவனே, தீபமாகிய சிவனே போற்றி. மாலோய் போற்றி மறையோய் போற்றி மேலோய் போற்றி வேதியா போற்றி. ஜோதிஸ்வரூபமான சிவபெருமானே படம்பக்கநாதா, நீயே மகாவிஷ்ணு, நீயே வேதம், நீயே சந்திரன், நீயே இந்திரன். சந்திரா போற்றி, தழலோய் போற்றி, இந்திரா போற்றி, இறைவா போற்றி, அமரா போற்றி, அழகா போற்றி, குமரா போற்றி, கூத்தா போற்றி, பொருளே போற்றி போற்றி. உலகுக்கு வழி கொடுக்கக்கூடிய சந்திரன் நீ, சூரியன் நீ, அக்னி நீ, ஜோதி வடிவமான சிவபெருமானேன்னு அப்படியே அலறார் அவரை பார்த்துட்டு. கோவில்ல இருள் இருக்குமா, ஞான பிரகாசம் எங்கும் சிவப்பிரகாசம். மற்றவர் தம் முன்னாக மழை விடை மேல் எழுந்தருள உற்ற ஊரது நீங்கி. அருவாள் பட்டு லேச காயம் பட்டுடுத்தோம், அத சுவாமி கை பிடிச்ச உடனேயே, அவர் திருக்கரம் பட்ட உடனே உடம்புல இருக்கிற அந்த புண்ணு குணமாச்சுங்கிறார். ஒளி விளங்க உச்சியின் மேல் பற்றிய அஞ்சலியினராயினப்பனே சிவபெருமானே போற்றி 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 அழறார். நின்றவரை பரமர் தாம் பொற்புடைய சிவபுரியில் பொலிந்திருக்க அருள் புரிந்தார். என்னைக்கும் தங்கூட விளங்கும்படியாக அவர் அழைத்து கொண்டு போனார் அப்படின்னு சொல்லப்படுது. தேவர் பிரான் திருவிளக்கு செயல் முட்டமிடர் அறிந்து மேவரிய வினை முடித்தார் கழல் வணங்கி. வியன் உலகில் யாவர் எனது அறநடியார் தமை இகழ்ந்து பேசினரை நாவரையும் சக்தியா திருத்தொண்டின் நல முறைப்பா. கலிய நாயனார் புராணத்தை பூர்த்தி பண்ணி சக்தி நாயனார் சரித்திரத்தை சொல்ல போற. இந்த தீபம் இருக்கிற விஷயமா அப்பர் சுவாமிகளுடைய திருக்குறுக்கை வீரட்டானத்துல பாடின நேரி செய்யல அப்பர் பெருமான் சொல்றார். நிறை மறைக்காடு தன்னில் நீண்டு எரி தீபம் தன்னை கரை நிறத்து எலி தன் மூக்கு சுட்டிட கனன்று தூண்ட நிறை கடல் மண்ணும் விண்ணும் நீண்ட வானுலகம் எல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனாரே. வேதாரண்யத்துல நடந்தது அந்த சம்பவம். நிறை மறைக்காடு தன்னில், இந்த காலத்திலேயோ வேதங்கள் பூஜை பண்ணின சுவாமி, இதோட காலம் யாராலும் கணக்கு போட முடியுமா? வேதத்தோட காலமே யாருக்கும் தெரியாது. அங்க கோவில்ல யாரோ நெய் தீபம் ஏற்றிருக்கா, ராத்திரி எல்லாரும் சன்னதி முடிஞ்சு கிளம்பிட்டா, ஒரு எலி அங்க சுத்தின் இருந்திருக்கு நெய் வாசனைக்கு, நெய்யை குடிக்கிறதுக்காக அது தீபத்துக்கிட்ட போச்சான். அது விளக்கெறிகிறது, அது நெருப்பு சுட்டணும், அதை தள்ளி போய் நெய்யை குடிக்கணும்னு அதுக்கெல்லாம் அறிவு கிடையாது. ரொம்ப நேரம் தீபம் எரிஞ்சுட்டு இருக்கணும், விளக்கே கொதிக்கும் இல்லையா. இது மூக்கை கொண்டு அங்கே விட போச்சு இந்த வாசனையினால, நெய் குடிக்க முடியல, நெருப்பு சுட்டுடுத்து அந்த பதட்டத்தில் தலை அப்படி உதறின வேகத்தில் திரி தூண்டப்பட்டு கொடுத்தான். அந்த தீபத்தோட திரி இறங்கி இருந்தது தூண்டப்பட்டு கொடுத்தோம். தீபம் ஏத்தினா என்ன பலன், திரிய தூண்டினா என்ன பலன்னு பாருங்க. இதனால அப்பர் பெருமான் சொல்றார், அந்த எலிக்கு மறு ஜென்மா கொடுத்தார் சுவாமி. எப்பேற்பட்ட ஜென்மா, நிறை கடல் மண்ணும் விண்ணும் நீண்ட வான் உலகம் எல்லாம் குறைவர கொடுப்பர் போலும் குறுக்கை வீரட்டனரே. அந்த எலிதான் மகாபலியா பிறந்ததான். எப்பேற்பட்ட விஷயம்,
சமஸ்த லோகங்களுக்கும் ஒரே ஆசாமி அதிபதியா இருந்திருக்கார். அதை விடவும் பெருமை என்ன? வாமனமூர்த்தியா வந்த பெருமாளுக்கு மூணடி நிலம் கொடுத்து பகவானால ஆட்கொள்ளப்பட்டு இன்னைக்கும் சிரஞ்சீவியாக ரசாதல லோகத்துல இருந்து பகவான் தனக்கு காவல் காக்கும்படியான பரம பாகவதரா இருக்கார்னா அந்த திரிய தூண்டின புண்ணியமா நினைச்சு பார்க்கணும். தீபம் போடுறது பேர்பட்ட புண்ணியம். தன் இரத்தத்தையே தீபத்துக்கு எண்ணெயா கொடுக்கணும்னு நினைச்ச இந்த மகானுக்கு பகவான் சிவலோகம் கொடுக்கறதுங்கிறது என்ன ஆச்சரியம் இருக்கு இல்லையா? எலிக்கியா பேர்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்த சுவாமி. அப்படி இவரோட சரித்திரத்தை சொல்லிட்டு சக்தி நாயனார் புராணம் அப்படிங்கிற அந்த சரித்திரம். வெறிஞ்சயூர் அப்படிங்கிற ஊர் காவேரி தீரத்தில் இருக்கக்கூடியது. அந்த ஊர்ல வேளாண் குலத்துல பிறந்தவர் இந்த நாயனார். சக்திங்கிறது ஜெனரலா பவர்னு சொல்றோம் இல்லையா? உடலுக்கான சக்தி, மனசுக்கான சக்தி, பக்தி செலுத்தக்கூடிய சக்தி, ஞானத்தை உணரக்கூடிய சக்தி. இந்த உலகத்துல எதுவும் நிலையில்லை, சிவனே நிலையானவர் அப்படிங்கிற ஒரு உண்மையோட கூடின ஒரு நெறி, அதெல்லாம் சக்தி தானே. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுதுன்னு நாமக்கல் கவிஞர் பாடினார். வெள்ளக்காரனுடைய கழி பெருசா, அவனோட வெடிகுண்டு பெருசா. ராமநாமத்தோடு நின்று இருந்த காந்திஜி மாதிரி இருக்கிற அடியவர்கள் பெருசான்னா இதுக்குதான் சக்தி ஜாஸ்தி. நிரூபணம் பண்ணிடுத்த வரலாற்று உண்மை. பெரியவாட்ட போய் சில பேர் சொன்னா ஒரு ஆளுடைய சிலையை அங்கங்க வச்சுட்டு கடவுள் இல்லை, கடவுளை நம்புகிறவன் காட்டு மிராண்டி இப்படி எல்லாம் போடுறான்னு பெரியவாட்ட சொன்னான். பெரியவா சொன்னார், நீங்க அங்கங்க காந்தி சிலை வைங்கோ, கீழே ராமநாமம் சொல்வது நல்லதுன்னு போடுங்கன்ட்டார் பெரியவா இல்லையா? அவருடைய அரசியல் கொள்கைகள் கூட சில பேருக்கு முரண்பாடு இருக்கலாம், ஆனா அவருடைய சத்திய நிஷ்டையும் ராமநாம ஜபத்திலையும் நித்திய பாகவத பாராயணம் பண்றவர், தினம் நாம சங்கீர்த்தனம் பண்றவர். இந்த பலம் வந்து வெள்ளையர்களுடைய சரீர பலத்தை ஆயுத பலத்தை எதிர்க்கும்ங்கிறத காட்டினவர் இல்லையா? அது பெரிய உண்மை தானே, சத்தியம் தானே அது. அப்ப இந்த சக்தி நாயனானுங்கிறவர் பெரிய சிவபக்தரா இருந்திருக்கார். சிவபக்தர் சிவபக்தாளுக்கு பக்தர், அடியவருக்கு அடியவரா இருந்திருக்கார். இதுல சேவை பண்றதுல ரெண்டு விதம் இருக்கு. என்ன? அடியவர்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுக்கறதுங்கிறது ஒண்ணு. அடியவர்களுக்கு யாராவது துன்பம் இழைச்சா அந்த துன்பம் இழைச்ச வாளுக்கு இன்னொருத்தரும் அப்படி பண்ணணுங்கிற தைரியம் வரப்படாதுங்கிற அளவுக்கு அடியவர்களை காப்பாத்துறதுங்கிறது, அது ஒரு கைங்கரியம் இல்லையா? ஒருத்தன் நல்லது பண்ணா அவனுக்கு புண்ணியம் வருது, நன்னா இருக்க போறான். கெட்டது பண்ணா பாபம் வருது, கஷ்டப்பட போறான். இது எட்டர்னல் லா, என்னைக்கும் சாஸ்வதம் இருக்கக்கூடிய விதி. ஆனா பகவானோட கருணையினால எப்படி வச்சிருக்காரு அப்படின்னா, நெருப்ப தொட்டா சுடுங்கிறாப்புல பாபம் பண்ணின உடனே தண்டனை கிடைக்கிறத நம்ம பார்க்கறது இல்ல. அந்த ஜீவன் திருந்துறதுக்காக பகவான் நிறைய அவகாசம் கொடுத்து அதுக்கப்புறம் ஜென்மாந்தரத்துல தான் அதை கழிக்கிறார். ஏன்னா ஏற்கனவே ஒரு மூட்டையோட இருக்கான், பழைய அழுக்கு மூட்டையை துவச்சு விட்டு தான் புதுசுக்கிட்ட போனோம். இந்த நாயனாருடைய கொள்கை அப்படின்னா அது சுவாமியோட கணக்கு தனி, அதை பாட்டு பண்ணிக்கிட்டோம். என் கண்ணு முன்னாடி சிவனடியார்களை ஒருத்தன் இகழக்கூடாது, அவளுக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது, அப்படி கொடுத்தால் நான் தண்டிப்பேன். அப்படி தண்டிக்கிற உரிமை உனக்கு யார் கொடுத்தா? அது எனக்கு தெரியாது, எனக்கு தோன்றது நான் பண்றேன், அது சிவன் அருள்னு வச்சுக்கோ. அப்படி நான் தண்டிக்கிறது தப்புனா அதனால பாவம் வருமா? வந்துட்டு போட்டோம், அவ்வளவுதானே. ஒரு 100 சிவனடியார்களுக்கு கெடுதல் பண்ணினவனை தண்டிச்சு ஒருத்தர் தான் தண்டனை வரப்போறது, வந்துட்டு போறது போ. அப்படி ஒரு துணிவு உள்ளவராக இருந்திருக்காருன்னு ஒரு சரித்திரம் சொல்றது. திருவண்ணாமலையில யோகிராம் சுரத்குமார் சுவாமி இருக்கிறத அவர் வடநாட்டை சேர்ந்தவருங்கிற எண்ணத்தினாலையும் சதா நாமா சொல்லிண்டு எளியவராக ஒரு பிக்ஷு போல வாழ்ந்துட்டு இருக்காருங்கிறதுனால யாருக்கும் ஒரு கெடுதலும் பண்ணாத அந்த மகாத்மாவை
கடவுள் நம்பிக்கை இல்லையான்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் எவ்வளவு சித்திரவதை பண்ணியிருக்குன்னு அவர் சரித்திரத்தில் இருக்கு. நான் கூட நடுவில் ஒன்று நடந்ததுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ உயர் காவல் அதிகாரியாக இருந்தவரும் அதே நேரத்தில் நல்ல தெய்வ பக்தி, சித்தர்கள் ஞானிகள்கிட்ட மரியாதை, நம்ம சத்குருநாதர்கிட்ட பக்தி, அது மட்டும் இல்லை அவர் தகப்பனாரே ஒரு இல்லற ஞானின்னு சுவாமி சொல்லியிருக்கார். பொன்னையா சுவாமிகள்னு அவருடைய பிள்ளை தான் பொன் பரமகுருங்கிற உயர் காவல் அதிகாரி பக்தர் சுவாமி அவர்கிட்ட சொல்லி அவருக்கு போலீஸ் காவல் கொடுக்கணும் திருவண்ணாமலையில். அவர் அதை விரும்ப மாட்டார், தள்ளி நிற்கணும் யாராவது ஒரு ரெண்டு பேரு அவருக்கு துன்பம் கொடுக்கணும்னு யாராவது நினைச்சா அவளை விரட்டுறதுக்குன்னு சொல்லி சுவாமியே சொல்லியிருக்க. அப்ப அடியவர்களை காப்பாத்துறதுங்கிறது ஒரு கடமை, அவ தன்னை காப்பாத்திக்க நினைக்கவே மாட்டான். அவளுக்கு கெடுதல் பண்ணவாளுக்கும் நல்லது பண்றது தானே சாதுக்களுடைய குணம். இந்த மகான் அப்படி இருந்திருக்கார். சரித்திரம் கேட்கும்போது நமக்கு என்னடா அப்படின்னு தோணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல அவன் நாக்கில நரம்பு இல்லாம பேசுறானே. நம்ம தர்மத்தை, அந்த தர்மத்தை கடைபிடிக்கிற உத்தமர்களை, மகாத்மாக்களை இகழறாளே. சக்தி நாயனார் இருந்தா தேவலையும் நம்ம தோன்றது. சக்தி நாயனார், கலிக்கம்ப நாயனார், எரிபத்த நாயனார்லாம் அப்படி இருந்தா தேவலையும் தோன்றது. அரசன் தண்டிப்பான்ங்கிற பயமும் இல்லை, நான் பாபம் பண்ணினா அந்த பாபம் என்ன தண்டிக்கும்ங்கிற எண்ணமும் இல்லை, நான் பண்றது பாபம் இல்லையா. அவர் என்ன பண்ணினார், அத்தராகிய அங்கனர் அன்பரை இத்தலத்தில் இகழ்ந்து இயம்பும் உரை வைத்த நாவை வலித்து அரிய சக்தியால் சக்தியார் என்னும் நாமும் தாங்கினார். டாக்டர்கிட்ட போய் உடம்பு சரியில்லைன்னு என்ன பண்ணுவார், கொஞ்சம் நாக்கு நீட்டுக்குவோம் இல்லையா, அதை தான் இவரும் பண்ணியிருக்கார். இவரும் பௌரோக வித்தியர் தான், சர்ஜன், ஆனா ஆபரேஷன் பண்றவர். யாராவது சிவபெருமானையும் அடியவர்களோ இகழ்ந்தா நாக்க நீட்டும்பார். கையில ஒரு தண்டாயம்னு ஒரு ஆயுதம் வச்சுருப்பார், ஒரு சின்ன கத்தி மாதிரி ஒன்று இருக்கும் கூடவே. நாக்க நீட்டின உடனே நாக்க இழுத்து அந்த நுனியை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். இனிமே சிவபராதம் பண்ண மாட்டேன் இல்லையா, அடியார்களை திட்ட மாட்டேன் இல்லையா, நினைச்சா நடுங்கிறது. ஆனா அத சீர்திருத்தொண்டுங்கிற தீங்கு சொற்ற திருவிலர்னாவினை வாங்க வாங்கு தண்டாயுதத்தினால் வலித்து ஆங்கு கத்தியினால் அறிந்து அன்புடன் ஓங்கு சீர்திருத்தொண்டுன்னு உயர்ந்தன. இப்படியே பண்ணினத்தினாலே சிவ அபராதம் பண்றதுக்கும் அடியவர்களை நிந்திக்கிறதுக்கும் தீயவர்கள் பயந்தான்னு போட்டிருக்கு. அச்சுச்சோ அதான் நாங்க பிடிங்கிடுவாயா, எதுக்கு வம்பு நமக்கு வம்பு. நான் என்ன சொல்றேன், அவனுக்கு பிடிக்கலையா, நீ எங்க வழிக்கு வராதே, இறைவனை கும்பிடலையா உன் இஷ்டம், அடிவர்களுடைய போக்கு பிடிக்கலையா உன் இஷ்டம், அவளை பழிக்கிறதுக்கோ பரிகாசம் பண்றதுக்கோ மனசு நோகும்படியா பேசுறதுக்கோ உனக்கு என்ன உரிமை இருக்கு. என்ன தைரியம் இருந்தா இந்த தேசத்துல அடியவர்களை பத்தி பேசியிருக்கா, ஆழ்வார்களை பத்தி பேசுறா, தைரியம் இருக்கே இல்லையா, அவளை பத்தி இகழ்ந்து பேசுற தைரியம் இருக்கே. பின்னாடி தண்டனை கிடைக்கும் நிச்சயமா, பாபம் பண்ணினவனுக்கு தண்டனை இல்லாமல் போகவே போகாது, பகவானுடைய நியத்தி மாறவே மாறாது. ஆனா என் கண்ணு முன்னாடி இந்த தண்டனையை பார்த்து போடுறேன்னு இவர் பண்ணிருக்க. அன்னதாகிய ஆண்மை திருப்பணி மண்ணு பேருலகத்தில் வலியுடன் பன்னெடும் பெருநாள் பரிவார் செய்து சென்னியாற்றினர் சென்னறியாற்றினர். இது செம்மையான நெறி அவர் பண்ணினாருங்கிற. தீயவர்களுக்கு தண்டனை கொடுக்கறதுங்கிறது நல்லது தானே, அது தவறு இல்லையே. ராஜா வந்து ஒத்தொத்தரையா போய் தேடிண்டு பாபம் பண்றவனுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்க முடியாது, அதை நான் பண்றேன் அப்படின்னு அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டார். இத்தனை பேர் நாக்கு அறுத்தியேன்னு தெய்வம் அவருக்கு தண்டனை கொடுக்கல. சிவனடியார்களுக்கு சேவை பண்ணுவார், தீயவர்களை எச்சரிப்பார், மீறவனை நாக்கு அறுத்துடுவார்.
இதோடைய பிரயோஜனம் என்ன? ஐயமின்றி அரிய திருப்பணி மெய்யினால் செய்த வீர திருத்தொண்டர் வையமுய மணிமன்றுள்ளாடுவார் செய்ய பாத திருநிழல் சேர்ந்த நேர். இப்படி கைங்கரியம் பண்ணியே சிவபெருமானுடைய திருவடியை அடைந்தார்ங்கிற சரித்திரத்துல கைங்கரியங்களும் எத்தனை விதம். நாமம் சொல்றது உயர்ந்தது, சொல்றவாழ இகழறது பாபம். அந்த பாபத்தை நான் கண்டிக்கிறேன். இப்ப நான் விட்டுட்டா யமலோகத்தை இவனுக்கு என்ன பயங்கரமான தண்டனை காத்துருக்கு தெரியுமோ? இந்த பாபம் எல்லாம் வட்டி குட்டி போட்டு நிற்கும், இங்க தண்டிச்சுடுறேன். இந்த ஜென்மாவிலேயே அவனுக்கு பாபம் போயிடுத்து, இனிமே மனசுனாலையும் தீங்கு நினைக்க மாட்டான். ஒருத்தனை தண்டனை கொடுத்தா அவனை பார்த்து 10 பேர் பயப்படுவான். அப்படி பண்ணி காட்டியிருக்காரு அவர். தெய்வத்தோடது அறக்கருணை மறக்கருணை ரெண்டு சொல்லுவா இல்லையா? அனுகிரகம் நிகிரகானுகிரகம்னு சொல்லுவான். ஒண்ணு அருள் பண்றது, இன்னொன்று தண்டனை கொடுத்து அனுகிரகம் பண்றது. அப்படிங்கிற முறையில இவர் பண்ணின சேவையும் அறத்தொண்டு மரத்தொண்டுன்னு ரெண்டாக பிரிக்கலாம். அந்த சேவை பண்ணினார் நாயனார் தொண்டரை நலம் கூறலார் சாயனாவரி சக்தியார் தாழ் பணிந்து ஆய மாதவத்து ஐயடிகள் என்னும் தூய காடவர் தம் திறம் சொல்லுவாகாம். இவர் சரித்திரத்தை பூர்த்தி பண்ணி ஐயடிகள் காடவர் கோன் நாயனார் புராணம்னு அடுத்த சரித்திரத்தை சொல்ற. காடவர்ங்கிறது பல்லவர்களுக்கு உண்டான ஒரு திருப்பெயர். பல்லவ ராஜா அவர், அதனால் காடவர் கோன். இவருக்கு பல பெயர்கள் சொல்லப்படுறது. என்ன அப்படின்னா பஞ்ச பாத சிம்ம பல்லவன் அப்படின்னு ஒரு பேரா. அந்த பஞ்சபாதங்கிறது ஐ அடிகள் அப்படின்னு தமிழ்ல பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றா. சில ஆராய்ச்சி பண்ணினவா சொல்றா பரமேஸ்வரவர்மன்கிற பல்லவ ராஜா நரசிம்மவர்ம பல்லவனுடைய பேரன்னு சொல்றா. அப்பர் பெருமானால மகேந்திர பல்லவன் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அந்த பரம்பரையில எல்லாரும் சிவபக்தி பண்ணியிருக்கா, நிறைய சிவன் கோயில்கள் எடுப்பிச்சிருக்கா அப்படின்னு சரித்திரம் இருக்கு. கைலாசநாதர் கோவில்லாம் பல்லவர் கால சிற்பத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்னைக்கும் இருக்கு. பெரியவா ரொம்ப வஸ்தியா சொல்லுவா, சிற்பத்துக்கு ஒரு கைலாசநாதர் கோவில் காஞ்சிபுரத்துலன்னு சொல்லுவா. அந்த பல்லவ குல மரபுல தோன்றின ஒரு மகானிவர். வெய்ய நிழல் பல்லவர் தம் குலமரபின் வழி தோன்றி வெய்ய கலியும் பகையும் மிகை ஒழியும் வகையடக்கி செய்ய சடையா சைவ திருநெறியால் அரசளிப்பார் ஐயடிகள் நீதியால் அடிப்படுத்தும் செங்கோலார். இந்த ஐயடிகள் காடவர் கோன்கிற இந்த மன்னர் எந்த விதத்திலையும் பகைவர்கள் பல்லவ ராஜ்யத்தை நெருங்க முடியாதபடிக்கு திறம்பட ஆட்சி பண்ணிட்டு இருக்கார். அப்புறம் என்ன அப்படின்னு சொன்னா அவருடைய ராஜ்யத்துக்கு கலியும் வர முடியாதா பகையும் வர முடியாதா. கலி புருஷன் நுழையறதுக்கு பயப்படுவானா அப்படின்னா என்ன அர்த்தம்னா தர்மமே விளங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படி ஒரு ராஜா, அப்படி ஒரு மக்கள், அந்த ஊர்ல செல்வ செழிப்புக்கு என்ன குறைச்சல் இருக்க முடியும் இல்லையா? அத்தனை ஜீவன்களும் ராமராஜ்யத்துல இருக்கிற மக்கள் போல எல்லாரும் தர்மத்துல ஒரு ருச்சியோட நல்ல ஒழுக்கத்தோட நேர்மையோட பக்தியோட பணிவோட மன்னர்கிட்ட பக்தியோட அப்படியெல்லாம் இருந்தான்னு சொல்லப்படுறது. திருமலையும் புகழ் விளங்க சேனிலத்தில் எவ்வுயிரும் பெருமையுடன் இனிது அமர பிற புலங்கள் அடிப்படுத்தும் தரும நெறி தழைத்தோங்க தாரணி மேற் சைவமுடன் அருமறையின் துறை விளங்க அரசளிக்கும் அந்நாளில். தர்மம் தழைச்சு ஓங்க, சைவம் தழைச்சு ஓங்க, வைதீக தர்மம் தழைச்சு ஓங்கும்படியாக ஆட்சி பண்ணிட்டு இருக்க. தனிப்பட்ட முறையில் எடுத்துட்டா வடநூல் தென் தமிழ் அப்படின்னு சம்ஸ்கிருதத்திலையும் பாண்டித்யம் உள்ளவர், தமிழ்லையும் பாண்டித்யம் உள்ளவர். ராஜாக்கள பொதுவா எல்லா கலைகளையும் ஆதரிப்பா, இந்த கலைஞர்களுக்கு பரிசு கொடுப்பா. இவரே எல்லாம் தெரிஞ்சவராக இருந்திருக்க, பல்கலை வித்தகர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கலா ரசிகராகவும் கலைஞராகவும் அவரே இருந்திருக்கார்.
வாழ்க்கையில ஒரு குறைச்சல் இல்லை. நல்ல மனைவி, நல்ல குழந்தை, நல்ல மந்திரிமார்கள், அருமையான மக்கள், நிறைவான ராஜ்யம், நல்ல சிவபக்தி, சிவ கைங்கரியம், இப்படியே இருக்கிறவருக்கு திடீர்னு உணவு தோணித்தான், என்னதான் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டு, எனக்கு வயசாகிடுமே, அன்னைக்கு நான் கம்பீரமா அப்படி சிம்மாசனத்தில் உட்காருவேனா, மந்திரியை பார்த்து மாதம் மும்மாறி பொழிகிறதான்னு கேட்பேனா, மக்கள் எப்படி இருக்கான்னு விசாரிப்பேனா, நகர்வலம் போக முடியுமா, ஆடல் பாடல் ரசிக்கவோ ஆடவோ பாடவோ முடியுமா, இப்படி ராஜ்ய பாரத்திலேயே என் இளமைய கழிச்சு விட்டு கழவன் ஆனதுக்கு அப்புறம் உடம்பு பூரா வலி எடுக்குமே, இன்னைக்கோ நாளைக்கோன்னு மரணம் காத்துட்டு இருக்கிற நிலையில பகவான் நினைக்க முடியுமா, சாக போறது சங்கரா சங்கரான்னு சொன்னான் பழமொழி சொல்லுவா, அப்படி ஆயிடக்கூடாது. அதனால தெம்பு இருக்கும் போது போபத்தை அனுபவிச்சுட்டு தளர்ந்து போனதுக்கு அப்புறம் பக்தி பண்றேன்னா அது என்ன அர்த்தம் இருக்கு? என்னுடைய பெரிய சாம்ராஜ்யத்துல ஏகப்பட்ட க்ஷேத்திரங்கள் இருக்கு, ஒரு ராஜாவா நான் கிளம்பி போறதுங்கிறது சாத்தியமே இல்லை. மந்திரியை கூப்பிடணும், சேனாபதியை கூப்பிடணும், எல்லாம் ஏற்பாடுகள் பண்ணணும், ஒரு சின்ன சைன்யத்தை கூட்டிண்டு எங்க போனாலும் ஒரு ஆர்ப்பாட்டத்தோட தான் போக வேண்டியிருக்கு. அட வேண்டாங்க, ஒரு நாளைக்கு இந்த உயிர் உடம்ப துறந்துடும், ஒரு நாளைக்கு இந்த உலகம் என் உடம்ப மறந்துடும், வச்சு எரிச்சு விடுவா. அதுக்கு முன்னாடி உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் உடம்பினுள் உத்தமனை காணல்ங்கிற ஔவையார் குரல் சத்குரு ஞானானந்த சுவாமி அடிக்கடி சொல்வார். உடம்பினுள் உத்தமனை காணல், உள்ளுக்குள்ள சுவாமியை பார்க்கணும். உள்ள பார்க்கறதுக்கு வழி என்ன? வெளியிலெல்லாம் பார்த்த பிறகு, பக்தியால சஞ்சாரம் பண்ண பிறகு உள்ளுக்குள்ள அமர்ந்து ஞானத்தினால உணரலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன், அந்த உதாரணம் நினைவில்லை. சத்குரு ஞானானந்த சுவாமி சொல்வார், மாடு எல்லா இடத்தையும் போய் புல்லு மேய்ஞ்சுட்டு ஒரு இடத்துல உட்காந்து அது உள்ளேந்து எடுத்து அசை போடும்னு சொல்லுவார். அப்படி தம்பு இருக்கும் போது க்ஷேத்ராடனம் பண்ணிடணும், அப்புறம் அங்க இருக்கிற சாமி எல்லாம் பாடணும். பகவான் எனக்கு பாடும்படியான ஒரு திறமையை கொடுத்திருக்கார், அதெல்லாம் பாடிட்டு க்ஷேத்திர தரிசனம் பண்ணி ஒரு இடத்துல அமர்ந்து அவரையே தியானம் பண்ணி கொண்டு அவருடைய திருவடிகளை அடைஞ்சிடணும். இதுக்கு இந்த அரசாங்கம், இந்த அரசு பதவி இடைஞ்சல்னு நினைச்சுட்டார். அவர் யாரும் ஒன்னும் சொல்லல, மந்திரிகள்லாம் அடங்கினவா, எதிரிகள் இல்லை, இந்த நிலையில ஒரு துறவரம் உண்டான உண்டுன்னு காட்சிட்டாரு. ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? மன்னவரும் பணி செய்ய வடநூல் தென் தமிழ் முதலாம், பண்ணுகளை பணி செய்ய பாரளிப்பார ரசாட்சி, இன்னல் என இகழ்ந்து அதனை எழில் குமரன் மேலிழுச்சி, நன்மை நெறி திருத்தொண்டு நயந்து அளிப்பாராயினர். மந்திரிகளை கூப்பிட்டார், பையனுக்கு பட்டம் கட்டுறேன், நான் துறவரம் மேற்கொண்டு கிளம்புறேன். மகாராஜா உங்களுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு மாலையா, துறவரம் மேற்கொண்டா துக்கத்தினாலேயா சன்னியாசியா போனோம், கோவில் கோவிலா போய் பாட போறேன், அப்புறம் என்ன, இப்ப இருக்கிறத விட பெரிய பதவிக்கு போறேன், என்ன அடிவராக போறேன், சிவபெருமான் திருநாமத்தை சொல்லி பிட்சை எடுத்து சாப்பிடுற சுகம் அரண்மனையில கிடைக்காது. மரத்தடியில கைகளையே தலைக்கி வச்சு சம்போ மகாதேவான்னு தூங்குற தூக்கம் இங்க பட்டு மெத்தையில கிடைக்காது. அடியவர்களுக்கு அடியவனாக இருந்து சேவை பண்ணி ஆண்டவரை பாடக்கூடிய ஆனந்தம் இருக்கே, இத பகவான் உணர்வுச்சுட்டார் புத்தியில, அது தெரிஞ்சும் இந்த போகத்துல மாட்டேன்டேன், என்ன மாதிரி முட்டாள் கிடையாது அப்படின்னு துறவரத்துக்கு பொதுவா ஒரு விரக்தி வரணும் சொல்லுவா இல்லையா? ஒண்ணும் இல்லை, சௌக்கியமான ஒரு வாழ்க்கையில இளமை மாறுறதுக்கு முன்னாடியே நான் கோவிலுக்கு போறேன், முன்னாடி ரெண்டு பேர் பின்னாடி ரெண்டு பேர்னு இல்லாமல் எங்கும் என்னால சஞ்சாரம் பண்ண முடியும், சேவை பண்ண முடியுங்கிற நிலைமையில கிளம்பிட்டார். தொண்டுரிமை புறக்கின்றார் சூழ்வேலை உலகின் கண், அண்டர் பிரான் அமர்ந்து அருளும் ஆலயங்கள் ஆனையெல்லாம் கண்டு இறைஞ்சி திருத்தொண்டின் கடனேற்ற பணி செய்தே வன் தமிழின் மொழி வெண்பா ஓரொன்றா வழுத்துவார். ஒரு க்ஷேத்திரத்துக்கு ஒரே ஒரு பாட்டு தான் பாடுவார். எதுக்கா? நான் நிறைய பாடினா பின்னாடி இருக்கிறவள் அதை வாங்கி பாட முடியாம கஷ்டப்படுவா. ஒரு ஊருக்கு ஒரு பாட்டு, எல்லா பாட்டும் கிட்டத்தட்ட ஒரே கருத்து உள்ளதாக இருக்கும். என்ன, இந்த வாழ்க்கை நிலை இல்லை அப்படிங்கறத சொல்லக்கூடியதாகவும், நிலையானது எது அப்படின்னா பகவத் தியானம், சிவத்தியானம்ங்கிறத சொல்லக்கூடியதாக அப்படியே அவரோட பாடல் இருக்கும்.
ஓடுகின்ற நீர்மை ஒழிதலுமே, உற்றாரும் கோடுகின்றார் பூப்பும் குறுகிற்று, நாடுகின்ற நல்ல சிற்றம்பலமே நண்ணாமுன் நன்னெஞ்சே தில்லை சிற்றம்பலமே சேர். நல்லு அச்சு இற்று அம்பலமே, நன்ன அழகா இருந்து ஒரு நாளைக்கு இற்று போய் விழக்கூடிய இந்த உடம்புங்கிற அம்பலம் போறதுக்கு முன்னாடி ஜம்மன் கம்பீரமா நடந்து போவான், ஓடுவான்ங்கிற நிலைமை தாண்டி தடி ஊனின்னு போகக்கூடிய நிலைமை வர்றதுக்கு முன்னாடி, சொந்தக்காரெல்லாம் ஒதுக்கிறதுக்கு முன்னாடி, என் நன்னஞ்சே சிற்றம்பலமே சேர். ரொம்ப அழகா இருக்கும் பாட்டுகள்லாம், சின்ன சின்னதா இருக்கு, ஒரு க்ஷேத்திரத்துக்கு ஒரு பாட்டு. குந்தி நடந்து குனித்து ஒரு கை கோலூன்றி நொந்து இருமி ஏங்கி நுரை தேறி வந்து உந்தி ஐயாறு வாயாறு பாயா முன் நெஞ்சமே ஐயாறு வாயாலழி. ஒரு ஒரு க்ஷேத்திரத்தோட பேரும் சிலாடையாக ரெண்டு ரெண்டு அர்த்தம் வரா மாதிரி பாடுற. அப்பப்ப அப்படி உட்கார்ந்துண்டு குந்தி நாலடி நடக்கிறது முடியல, குனிந்து ஒரு கை கோல் ஊன்றி நொந்து இருமி லொக்கு லொக்குன்னு இருமிண்டு கோழ வந்து என்னை யாரும் கவனிக்கலையே அப்படின்னு ஏங்கி புலம்பி படுத்த படுக்கி ஆகி உள்ள ஒன்னும் ஜலமோ பாலோ கஞ்சியோ கூட உள்ள போகாத நிலையில உள்ளுக்குள்ள சாப்பிட்டதெல்லாம் வெளியில கோழையும் சளியும் பித்தமுமாக அஞ்சு ஆறு வராப்புல கொட்டதான். அந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடி ஐயாறு வாயாறு பாயாமுன் நெஞ்சமே ஐயாறு வாயால் அழை, இந்த வாயில ஆறு பாயறதுக்கு முன்னாடி ஐயாறுப்பனே அப்படின்னு சொல்லிடேன் அப்படின்னு ரொம்ப அற்புதமான பாடல்கள் இவரோட பாட்டு. தொட்டு தடவி பார்த்துட்டு தூங்குறாப்புல இருக்க இல்ல இல்ல போயிடுது அப்படின்னு சொல்றான். அது வரல ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவா பிணம்னு சொல்ற, பொழுதோடு எடுத்துருவா நார போறது அப்படின்னு சொல்றா. அந்த மாதிரி ஒரு நாள் வந்துடும், அப்ப நீ ஒண்ணும் பண்ண முடியாது, தெம்பு இருக்கிறத சொல்லிடும். தொட்டு தடவி துடிப்பொன்றும் காணாது பெட்ட பிணம் என்று பேரிட்டு கட்டி எடுங்களத்தா என்னாமுன் ஏழை மட நெஞ்சே நெடுங்களத்தான் பாதம் நினை. அவரோட பாட்டுகள் 24 தான் கிடைச்சிருக்கான், நமக்கு நிறைய பாடியிருக்கார். இது மட்டும் இல்லாம போற இடத்துல எல்லாம் சேவை பண்ணுவாருங்கிறார், பாட்டும் பாடி உடம்பாலையும் உழைச்சி சிதம்பரம் வந்தார், பல காலம் அங்க தங்கி சுவாமியுடைய ஆனந்த நடனத்தை பார்த்து ஏராளமான சேவையும் பண்ணி பாடல் பாடி வழிபட்டார் அப்படின்னு சொல்ற. அவ்வகையால் அருள் பெற்று அங்கு அமர்ந்து சில நாள் வைகி இவ்வுலகில் தம்பெருமான் கோவில்கள் எல்லாம் எய்தி செவ்விய அன்போடு பணிந்து திருப்பணி ஏற்றன செய்தே எவ்வுலகும் புகழ்ந்தேத்தும் இன்றமிழ்வெண் பா மொழிந்தார். இப்படி பண்ணிக்கொண்டே இருந்து இறைவன் திருவடிகளை அடைந்தார் அப்படின்னு அவரோட சரித்திரத்தை சொல்ற. பெரிய புராணத்தில் இல்லாத ஒரு க்ஷேத்திர மகாத்மியத்தை இருக்கிற ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி பூர்த்தி பண்றேன். சிறுத்தொண்ட நாயனார் சரித்திரத்தை கேள்விப்பட்டுட்டு அவரோட பக்தியை நினைச்சு உருகினார். அவர் குடும்பமே பொண்டாட்டி புள்ள வேலைக்காரி உள்பட பக்தியாளா இருந்தான்னு நினைச்சு அழுதார். ஆனா மனசுல என்ன தோணித்து, அந்த உத்தராபதீஸ்வரராக சுவாமி எழுந்தருளின கோலம் அத்தனை அழகுன்னு சொல்றாளே, அந்த அழகை நான் பார்க்கணுமேன்னு ஆசைப்பட்டாராம். கணபதீஸ்வரர் வந்து சுவாமியை பிரார்த்தனை பண்ணினாராம். பகவான் சொன்னாரா, மனக்கண்ணால் என் உருவத்தை நினைச்சு இப்படி இருப்பேன்கிறாப்புல சிற்பிகளை கொண்டு பஞ்சலோக விக்கிரகம் தயார் பண்ணு, அது 21 நாள்ல நீ முடிக்கணும், முடிச்சுட்டேன்னா ஷண்பக மனம் கமழும்படியாக நான் உனக்கு பிரத்யக்ஷ தரிசனம் தருவேன்னு சொன்னாரா. உடனே இவர் அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ற,
இவர் மனசுல தோணினபடி அவரோட உருவத்தை எழுதி கொடுத்து அதை சிற்பிகள் பண்றா. எத்தனை பண்ணினாலும் வார்க்க வரல. ரொம்ப நொந்து போன நிலையில அந்த சிற்பிகள்லாம் இருக்கா. அந்த நேரத்துல ராத்திரி நேரம் யாரும் இல்லை, சிற்பிகள் மட்டும் அந்த ஊருக்கு வாத்துண்டே கட்டப்படும் பொழுது ஒருத்தர் வந்தார். கோனேரி ராஜபுரத்தை சொல்லக்கூடிய அதே மகாத்மியன் தான். தாகமா இருக்க ஏதாவது வேணுமேன்னு கேட்டார். இங்க ஒண்ணும் இல்லப்பா, நான் இருக்கிறத ஏதாவது கொடுக்கணும். ஆனா ஒண்ணும் இல்லையா, அந்த மழு காய்ச்சி வச்சிருக்கு உலோகத்தோட கலவை, அது வேணா குடி அப்படின்னு குண்டெல்லாம் சொன்னான். சரி குடிச்சுக்கிறேன்னு விட்டார். குடிச்சுட்டார். அங்கேருந்து பதறி ஓடி வந்து பார்க்கறதுக்குள்ள ஆளை காணும். அப்படியே உத்தராபதீஸ்வரர் நின்றுட்டாராம். அந்த சுவாமி இன்னைக்கும் பார்த்துட்டே இருக்கலாங்கிற அழகோட இருக்கார். சுவாமியே வந்து அந்த விக்கிரகமா சமைஞ்சு விட்டாருன்னு சுவாமி கிட்ட அழுது கதறினார் ஐயடிகள் காடவர்கோன். சுவாமி ஷண்பக வாசனையோட பிரத்யக்ஷ தரிசனம் கொடுத்தாருன்னு அந்த க்ஷேத்திர மகாத்மியத்துல இதை பத்தி சொல்லப்படுறது. அப்பேற்பட்ட மகா இவர் சரித்திரத்தோட இந்த சர்க்கம் பூர்த்தியாருது. பையரவமணியாரமணிந்தார்க்கு பாவணிந்த ஐயடிகள் காடவனார் அடியினை தாமரை வணங்கி கையணி மான்மழுவுடையார் கழல் பணி சிந்தனை உடைய செய்தவத்து கணம் புல்லர் திருத்தொண்டு விரித்து உரைப்பாம். அடுத்த சர்க்கத்துல கணம்புல்ல நாயனார் சரித்திரத்தை சொல்ல போறேன்னு சொல்லி ஐயடிகள் காடவர் கோனை வணங்கி இந்த சர்க்கத்தை பூர்த்தி பண்ணி அவருடைய வழக்கப்படி சுந்தரமூர்த்தி நாயனாருடைய துதி ஒன்னு பாடுறார். உள்ளத்தில் ஒரு துளக்கமிலோம் உலகுய இருண்ட திருக்களத்து முதுகுந்தர் தரு கனகம் ஆற்றினில் எட்டு வளத்தில் மலிந்து ஏழுலகும் வணங்கு பெரும் திருவாரூர் குளத்தில் எடுத்தார் வினையின் குழிவாய் நின்றனை எடுத்தார். சுந்தரமூர்த்தி சுவாமி சரித்திரத்துல ஆத்துல போட்டு குளத்தில் எடுக்கிற லீல உண்டு இல்லையோ, முதுகுன்றம் விருத்தாச்சலத்துல அத சொல்றார் அவர். அங்க விருத்தாச்சலத்துல மணிமுத்தா நதியில போட்டுட்டு இங்க திருவாரூர் குளத்துல எடுத்தாரு அவர் தான் கர்ம வினைங்கிற குழியில விழுந்திருக்கிற எண்ணெய் எடுக்கணுங்கிற சுந்தரமூர்த்தி சுவாமியோட கருணை தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி இந்த பெரிய புராணம்ங்கிற காவிய நாயகர் இல்லையா அவர். அதனால ஒரு ஒரு சர்க்கத்தையும் அவர் ஸ்துதி பண்ற. இதுக்கு அடுத்ததா உள்ள கணம்புல நானார் சரித்திரத்தை நாளைக்கு பார்க்கலாம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ். ஸ்ரீ குருவே போற்றி, காஞ்சி மாமுனியே போற்றி, நானிலம் போற்ற வாழும், நானிலம் போற்ற வாழும் ஜகத்குருவே போற்றி, எங்கள் ஜகத்குருவே போற்றி. மாதபிதா குரு வந்து சக பரமேஸ்வரனும் நீயே, காஞ்சி காமாட்சி நீயே, நாத பிரம்ம குரு நாத, நாத பிரம்ம குரு நாத, நானிலம் காத்தருள்வாய், இந்த நானிலம் காத்தருள்வாய். காலம் நீ தேசம் நீ யுகமும் நீ நவகோள்களின் நாயகனே, எங்கள் ஆபத்மாதவனே, இமை போல் காத்தருள்வாய், எம்மை இமை போல் காத்தருள்வாய். ஹரணம் நீ ஹரியும் நீ சதாசிவம் நீ பாடி சங்கரனும் நீயே, சுவாமி நாதனும் நீயே, அகிலம் போற்றும் எங்கள் அகிலம் எங்கள் ஆலய தெய்வம்.
சங்கர சுவாமி ஹர ஹர சங்கர ஜெய 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 சங்கர காஞ்சி காமகோட்டி சங்கர காஞ்சி காமகோட்டி சங்கர